ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்பீடு எப்படி ப்ராக்டிஸ் பண்றது சோ அப்படின்னு பாக்க போறோம் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஷார்ட் அண்ட் ஸ்பீடு எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல சோ அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக இந்த வீடியோ அதாவது இந்த பிகினர்ஸ்க்காக ஓகேங்களா சோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபிங்கரிங் புக்கு முடிச்சிட்டு அதை அந்த லெசன் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஸ்பீடு எடுத்து ஆரம்பிக்கும் போது அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்பீடு ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வராது சரிங்களா ஸ்பீடு வந்து யாருக்குமே லெசன் முடிச்சோடனே ஸ்பீடு ஏழு நிமிஷம் ஸ்பீடு வராது நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் மனசு உடஞ்சு போகிறதுக்கு நீங்கள் பதிலாக நீங்கள் இந்த நான் சொல்ற மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி இப்படி தான் ஸ்பீடு பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்கள் உங்கள் மைண்டை வந்து கரெக்டாக ஸ்டாண்டர்டாக ஒரு பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிக்கும் அவசரப்படக்கூடாது பொறுமையாக எடுக்கணும் இருக்கணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் எதிர்த்து ஆரம்பிச்சாலும் சரி ஒரு ஒரு சில பேர் புக்கு ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு ஸ்பீட்ல அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் நைன்டி டூ தௌசண்ட்லேருந்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஸ்பீடு நீங்கள் எடுக்கிறீங்க வீங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஸ்பீடை மூணு பார்ட்டாக பிரிச்சுக்குங்க ஏழு நிமிஷம் ஸ்பீடு இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஏழு நிமிஷங்களா அது மூணு பார்ட்டாக பிரிக்கிறீங்க அதை எப்படி மூணு பார்ட்டாக பிரிக்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு மூணு நிமிஷம் ஒரு பார்ட்டு அடுத்த ரெண்டு நிமிஷம் அடுத்த ரெண்டு நிமிஷம் மூணாக பிரிச்சுக்கிறீங்க சரிங்களா த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஓகேங்களா செவன் வந்துருச்சுங்களா சோ பிரிச்சுக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு மூணு நிமிஷம் மட்டும் எழுதுறீங்க சரிங்களா எப்படி எழுதுறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை ஸோ இதுதான் ஸ்பீடு ஜெராக்ஸ்னு வச்சுக்கிங்களே ஸோ இதுதான் ஸ்பீடு நான் நீங்கள் எழுதுபோது ஜெராக்ஸ் ஃபஸ்ட்டு தலைவரவர்களே இருக்கா ஸோ நான் தமிழ் வச்சு சொல்லி கட்டுறேன் இங்கிலீஷ்க்கு இதே மெத்தட தான் இங்கிலீஷ் ஆண்டு தமிழ் ரெண்டுக்கும் ஒரே மெத்தட தான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ எப்படி எழுதுறது அப்படின்னா நோட்டை வந்து ரெண்டாக மடக்கிங்க சரிங்க நோட்டு பேப்பர் வந்து ஸோ இங்கே நான் பண்ணி கட்டுறேன் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெண்டாக மடக்கிட்டேன் சரிங்களா இப்போ எதுக்காகனா நம்ம லெந்த் எழுதிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அது சரிங்களா அது ஒரு முக்கியம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெண்டாக இந்த விளிம்பு தெரியுதுங்களா ஸோ வரைக்கும் நீங்கள் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கு இல்லைங்களா ஸோ நல்லா பாருங்கள் அது இப்படி பிளேஸ் எந்த பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்கள் இங்கே வேர்ட்ஸ் பார்த்துட்டு தான் இங்கே எழுதணும் சரிங்களா ஸோ வேர்ட்ஸ் பார்த்து தான் எழுதணும் நீங்கள் ஆனால் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வேர்ட்ஸ் பார்த்து உடனே எல்லாத்துக்கும் ஸ்டோக் தெரியாது அதனால பக்கத்தில் இருக்கிற இதுவும் கம்பேர் பண்ணி ஸோ ரெண்டுமே பார்த்து எழுதுங்க எங்கள் தலைவர்களே ஸ்டோக் எப்படி போடுதுன்னு இங்கே கொடுத்துருப்பாங்களா ஸோ பாருங்கள் ஸோ பார்த்துட்டு ஸோ ஒன்று நம்பர் போட்டுக்கோங்க இதை ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்துறீங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு க தலைவர் அவர்களே சரிங்களா கலைத்துறை நண்பர்கள் சரிங்களா நடத்துகிற ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் பேனானால் எழுதுறேன் நீங்கள் லெட்டர் எழுதுகிறேன் நீ பென்சில் எழுதுங்க சரிங்களா நான் கேப் இவாங்க பக்கத்து பக்கத்தில் எழுதிங்க இது மாதிரி எழுதிட்டு இங்கே இதோட முடிச்சுட்டு இருக்கு இதோடு முடிச்சிட்டு மறுபடியும் இங்கே இருந்து எழுதுறீங்க சரிங்களா ஸோ இது எதுக்காகனா நீங்கள் லென்த்து எழுதிட்டு ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமாகிடும் அதனால் நீங்கள் இது இதோட முடிச்சு முடிச்சுட்டு மடிச்சு மடிச்சு இங்கே எழுதிக்குங்க சரிங்க அதுக்கப்புறம் இங்கே இது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஆரம்பிங்க ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நம்பர் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா ஓகே இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு மூணு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா ஃபஸ்ட்டு ஒரு பத்து டைம் நல்லா பத்து பன்னெண்டு டைம் நல்லா பாத்து எழுதிக்கிங்க சரிங்களா பாத்து எழுதிட்டு அதுல இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் ஸ்ட்ரோக் உங்களுக்கு பார்க்காம தெரியணும் அதை வேகமாக போடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்த பிறகு ஆடியோ போடுங்க ஆடியோ நீங்களே போடுங்க போடும்போது பாத்தீங்கன்னா மூணு நிமிஷங்களா அந்த டைமு மூணு நிமிஷம் சரிங்களா மூணு நிமிஷம் தனிங்க மூணு நிமிஷம் கரெக்டாக போட்டு எழுதணும் இல்லை மூணு நிமிஷம் கம்மியாக வர மாதிரி கூட ஆடியோ போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் சரிங்களா உங்களால் எவ்வளோ உங்க கெப்பாசிட்டி பொறுத்து உங்களால் எவ்வளோ முடியுமோ எந்த நேரத்துலாம் வேகமாக எழுத முடியுமோ அந்த நேரத்தில் வேகமாக படிச்சு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க தப்பே கிடையாது சரிங்களா சோ மூணு நிமிஷம் ரெக்கார்ட் பண்றீங்க மூணு நிமிஷம் எழுதிட்டீங்களா கரெக்டாக மூணு நிமிஷம் எழுதினீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டே முன் போட்டு பாருங்கள் கொஞ்சம் வேகமாக படித்து போடணும் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை சரிங்களா ரெண்டே உங்களை போட்டு பாருங்க ஆடியோ போட்டு எழுதிட்டிங்களா அது முடிஞ்சுது இது முடிஞ்சுது அடுத்து ரெண்டு நிமிஷம் எடுக்கிறீங்க அடுத்த ரெண்டு நிமிஷத்தையும் அதே மாதிரியே ஒரு பத்து பத்து பண்ணுற டைம் நல்லா பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ போடுறீங்க ஆடியோ போட்டு ஒரு ரெண்டு நிமிஷமா ரெண்டு நிமிஷமா ஆடியோ போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்னே ஐம்பதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அது வந்துருச்சா இப்போ இந்த அஞ்சு நிமிஷத்தையும் சேர்த்து எழுதுங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பீடுக்கு இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு சேர்த்து எழுதுங்க அஞ்சு நிமிஷம் சேர்த்து போது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா பத்து பார்த்து ஒரு பத்து பண்ணுற டைம் நான் மறுபடியும் பார்த்து எழுதணும் எனக்கு ஸ்பீடு நல்லா தெரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஆடியோ மட்டும் போட்டு எழுதக்கூடாது மறுபடியும் அதை பார்த்து எழுதிட்டு பார்த்து எழுதுனா அந்த வேர்ட்ஸ் பார்த்து எழுதிட்டு தெரிலினா பக்கத்தில் ஸ்டோக்லாம் பார்த்து ஸோ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மறுபடியும் அவன் பார்த்து எதுலனு சொல்லிட்டு ரொம்ப மலச்சிக்கிட்டு ஸோ அதெல்லாம் எழுதாம இருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எழுதுறது உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா தான் ப்ராக்டிஸ் ஆகும் சரிங்களா அதனால அதுக்குலாம் ஒன்று ஃபீல் பண்ணுவோம்னா மறுபடியும் அகெயின் வந்து அந்த அஞ்சு நிமிஷம் சேர்த்து தான் எழுத போகிறீங்க அஞ்சு நிமிஷம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ பத்து வாட்டி எழுதிட்டு ஒன்று ஒவ்வொரு டைமும் ஒன்று ரெண்டு போட்டு நம்பர் எழுதிங்க அப்பதான் உங்களுக்கு எத்தனை வாட்டி எழுதிக்கணும்னு கணக்கு தெரியும் ஆடியோ போடுங்க ஆடியோ போடும்போது அஞ்சு நிமிஷமா அஞ்சு நிமிஷம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு எழுதுங்க அஞ்சு நிமிஷம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆடியோ போடலாம் இல்லை ஒரு நாலு முளை முக்கம்பது அது மாதிரி வர மாதிரி ஆடியோ போட்டு எழுதி முடிச்சிட்டீங்களா இப்போ கடைசி ரெண்டு நிமிஷம் மட்டும் மறு அதையும் தனியாக எழுதுங்க அது ஒரு பத்து வாட்டி எழுதுங்க மறுபடியும் அதுக்கு தனியாக ஆடியோ போடுங்க அது எழுதிங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த ஏழு நிமிஷத்துக்கு மறுபடியும் ஃபுல்லா எழுதணும் சரிங்களா அந்த ஏழு நிமிஷத்தையும் மறுபடியும் நல்லா பத்து பத்து டைம் நல்லா பாத்து எழுதிட்டு சரிங்களா அதுக்கப்புறம் ஆடியோ போடணும் இந்த நிமிஷம் ஃபுல்லாகவும் செல்ற சொல்கிறேன் சரிங்களா ஒவ்வொரு டைமும் எழுதும்போது பார்த்து எழுதிட்டு தான் ஆடியோ பண்ணணும் நீங்கள் ஆடியோ மட்டும் போட்டு எழுதக்கூடாது ஏழு நிமிஷம் ஃபுல்லாக நல்லா பார்த்து எழுதிட்டு ஒரு பத்து டைம் எழுதிட்டு இது வந்து ஒரு ஃபஸ்ட் அஞ்சு ஸ்பீடுக்கு தான் என்ன இப்படி எழுதுனா பல வருஷம் ஆகும்னு நினைக்காதீங்க ப்ராக்டிஸ் பண்ண இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு அஞ்சாறு ஸ்பீடு மட்டும் அப்படி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் நான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஏழு நிமிஷம் போது ஒரு ஏழு நிமிஷம் ஆடியோ போடுங்க ஏழு நிமிஷம் ஆடியோ வந்துருச்சா அப்படின்னா ஒரு ஆரையும் கூட ட்ரை பண்ணுங்க சரிங்களா அடுத்து வந்து அஞ்சு ஸ்பீடு முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அஞ்சு ஸ்பீடு முடிச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த அஞ்சு ஸ்பீடையும் ஸ் ரிவிவிவிவிவிவிவிவிவிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா அஞ்சு ஸ்பீடு இந்த மாதிரி இந்த மெத்தட்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு ஸ்பீடியும் இருந்து ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏழு நிமிஷம் எழுதிருந்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் ஆறு ஐம்பதுக்கு ஆடியோ போடுங்க இல்லை ஆறு ஐம்பதுக்கு எழுதினிங்கன்னா ஒரு ஆறு ஆறு நாற்பது அந்த மாதிரி குறைச்சி ஆடியோ போட்டு எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ அதை எழுதி பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு ஸ்பீடு என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த அஞ்சு ஸ்பீடு ஸ்பீட ரெண்டாக பிரிச்சுக்கிறீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு நிமிஷம் அப்புறம் ஒரு மூணு நிமிஷம் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம் அப்புறம் ரெண்டு நிமிஷம் ரெண்டா பிரிச்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு ஸ்பீட் வந்து மூணா பிரிச்சிங்க அதுக்கப்புறம் அஞ்சு ஸ்பீட் வந்து ரெண்டா பிரிச்சு எழுதணும் ரெண்டா பிரிச்சு எழுதும்போது ஒவ்வொரு டைம் நான் ஆடியோ சொன்னேன் இல்லையா எப்படி எழுதணும்னுட்டு பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆடியோ போடுங்க சரிங்களா சோ ஒரு பத்து வாட்டி நல்லா பாத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாட்டி நாள ஆடியோ போட்டு டைமிங் தான் முக்கியம் ஆடியோ டைமிங் முக்கியம் ஆடியோ போட்டு எழுதணும்னா சும்மா கடமைக்கு எழுதக்கூடாது ஆடியோ டைமிங் முக்கியம் அதுதான் சரிங்களா அது மாதிரி எழுதிட்டீங்களா ஸோ இது மாதிரி தான் எல்லா ஸ்பீடும் இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்றீங்க ஒரு இருபத்தஞ்சு ஸ்பீடு ஒரு இருபத்தஞ்சு இல்ல இருபத்தஞ்சு வச்சுங்க இருபத்தஞ்சு ஸ்பீட் பாக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா சோ நல்லா பாருங்க ரெண்டாவது அஞ்சு அஞ்சாவது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டை பிரிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அந்த பத்து ஸ்பீடையும் சேர்த்து ஒரு வாட்டி ரிவீஸ் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் பதினொன்னா ஸ்பீடு பன்னெண்டாம் ஸ்பீட்ல வந்து ஃபுல் ஸ்பீடா எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க சோ ஃபுல் ஸ்பீடாக பார்த்து எழுதிட்டு ஒரு பத்து வாட்டி எழுதிட்டு ஆடியோ போடுறது அந்த மாதிரி வழக்கமாக வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு ஸ்பீடு எழுதுன பிறகு அதுக்கப்புறம் வர ஸ்பீட்லாம் இருக்க ஸ்பீடு ஃபர்ஸ்ட் புது ஸ்பீடு மாதிரி போட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதுங்க சரிங்களா இருபத்தஞ்சு ஸ்பீடு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு எழுதுற ஸ்பீடெல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு யூடியூப் ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்ப நல்லா பாருங்க டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் நான் யூடியூப் ஆடியோ யூஸ் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா சும்மா நீங்க நார்மலா இருக்கிறதுக்குன்னா யூடியூப் ஆடியோ எதிர்பார்க்க கூடாது டெஸ்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சொன்னா யாரோ ஆடியோ போட சொல்லுங்க சும்மா டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துட்டு எவ்வளவு ஸ்டோக் விட்டாலும் சரி சரி அதையோ தடுமை எவ்வளவு ஸ்டோக் விடுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க தெரிஞ்சு அந்த இருபத்தஞ்சா ஸ்டோக்ல இல்லையா இந்த இருபத்தஞ்சு ஸ்பீடில் எழுத வர வார்த்தையெல்லாம் அந்த அந்த ஸ்பீடில் கண்டிப்பாக வரும் வந்துச்சுன்னா தெரிஞ்சது தெரிஞ்ச வார்த்தையை கரெக்டாக எழுதிருங்க தெரியாத வார்த்தையை ஒமிஷன் பண்ணாலும் சரி சரிங்களா தெரிஞ்ச வார்த்தையை கட்டாக எழுதிருங்க ஸோ அதை எழுதி முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்ல எவ்வளோ மிஸ்டேக் வருது அதை பார்த்துட்டு அந்த ஸ்பீடே அந்த ஸ்பீடே மறுபடியும் வந்து ஒரு பத்து வாட்டி நல்லா பார்த்து எழுதிட்டு அப்புறமேட்டுக்கு ஆடியோ போட்டு எழுதுங்க அதே ஸ்பீடு டெஸ்ட் எழுதிக்கீங்களா அந்த ஸ்பீடு அது மாதிரி ஒரு சில ஸ்பீடு எழுதணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு எழுதிட்டு கடைசி ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும் இல்லையா அப்போ நீங்க டெஸ்ட் ஆரம்பிக்கணும் டெஸ்ட் வந்து ஒரு பதினஞ்சு ஸ்பீடு தனியாக ஒதுக்கி வச்சிருங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபது இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது இருந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு ஒரு பதினஞ்சு ஸ்பீட் அந்த மாதிரி பதினஞ்சு ஸ்பீட் தனியாக ஒதுக்கி வச்சிட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பீடு மட்டும் தான் நீ நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடெலாம் டெஸ்ட் மாதிரி போட்டு போகணும் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு ஸோ நூறு பிளஸ் அஞ்சு இருபது ஸ்பீட் கூட எடுத்துக்கலாம் ஸோ இருபது ஸ்பீட் கூட நீங்கள் டெஸ்ட்டா கூட வச்சு இருபது ஸ்பீட் கூட ஒதுக்கி வச்சுட்டு மீதி ஸ்பீடு மட்டும் நல்லா பார்த்து எழுதிட்டு ஸோ டெஸ்ட் எழுதும்போது வாரத்துக்கு ஒரு மூணு டெஸ்ட் எழுதுங்க சரிங்களா ஒரு நம்ம ஒரு திங்கக்கிழமை இருந்தீங்கன்னா செவ்வாய் கிழமை புதன்கிழமை அப்படி ஒரு ஸ்பீடு டெஸ்ட் எழுதுங்க அந்த இட இடப்பட்ட கேப்ல என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் எழுதுனீங்க இல்லையா அதுல எவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்ட்டு அன்னைக்கே பாத்துருங்க டெஸ்ட் எழுந்த மாதிரி பாத்துருங்க இடப்பட்ட நாளில் வந்து அந்த டெஸ்ட் எழுதுன ஸ்பீடு மறுபடியும் ஒரு பத்து வாட்டி நல்லா பார்த்து எழுதிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகேங்களா சோ அப்ப இடையில கேப் இருந்தாலுமே ஆல்ரெடி பண்ணீங்களா ஒரு சொன்ன ஒரு இருபத்தஞ்சு ஸ்பீடு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டெஸ்ட் மாதிரிலாம் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா

பதினஞ்சு ஸ்பீட் அப்படின்னா இருபது ஸ்பீட் ஒதுக்கி வச்சிருக்கீங்க எதுக்காக டெஸ்ட்டுக்காக சரிங்களா அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் முன்னாடி இருக்க வரைக்கும் பண்ணணும் பண்ணுவீங்க அதுல ஃபர்ஸ்ட் பத்து ஸ்பீடு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் சரிங்களா மீதி இருக்க ஸ்பீட்ல மீதி இருக்க ஸ்பீட்ல ஒவ்வொன்னா நீங்க இருபத்தஞ்சு ஸ்பீடுக்கு அப்புறம் இருக்கிறத புது ஸ்பீட் மாதிரி போட்டு போறீங்க அதாவது இந்த டெஸ்ட் பீடு டெஸ்ட் ஸ்பீடா சொல்லல அதுக்கு முன்னாடி இருக்க சொல்றேன் சரிங்களா ஒரு இருபத்தஞ்சு ஸ்பீட் பாக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலே அதுக்கப்புறம் புது ஸ்பீடா போட்டு பாக்குறீங்க சோ அதையும் சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து எழுதிட்டு எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் வரதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடி டெஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க டெஸ்ட்டாக ஆரம்பிக்கும்போது ஒரு இரு இருபது ஸ்பீடு நீங்கள் டெஸ்ட்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்கிங்க அந்த தான் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கணும் யூடியூபாடியா இருக்கும் போட்டு பாருங்க உங்களுக்கு பக்கத்தில் இருந்தா கூட போட சொல்லுங்க போடும்போது ஏழு நிமிஷம் தான் ஏழு நிமிஷம் ஒரு ஆராயிரம் கால் கூட போட்டு பாருங்க சரிங்க யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்து ஏழு நிமிஷம் போடாத ஒரு ஆராய்களுக்கு போடு நான் புது நான் ஆராய்களில் ட்ரை பண்றேன் அது கூட உங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் ஆகும் எழுதி பார்த்துட்டு ட்ரான்ஸ்கிப்ஷன் பண்ணணும் எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு சொல்லி நீங்க கனெக்ட் பண்ணணும் சரிங்களா அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதணும் நீங்கள் டெஸ்ட் மட்டும் கூடாது வரது எவ்வளவு வந்து பாக்கணும் சரிங்களா தான் ஒரு ஸ்பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க டவுட்டாக ஏதாவது கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்றேன் சரிங்களா ஸ்பீடு புக் இப்பதான் டைம் பாக்குறீங்க அதில் இருக்க விஷயம் சொல்கிறத கட்டி கரெக்டாக புரிஞ்சுக்குங்க ஒண்ணுமே இல்ல ஸ்பீடு படிக்கும்போது வேகமோ படிக்கிறது மேதோ படிக்கிறதா இருக்கு பார்த்தீங்களா குறிப்பிட்ட ஸ்பீட்ல தான் படிக்கணும் ஒரு அளவு இருக்குது அது என்ன அளவுன்னா அந்த கோடு கொடுத்துருக்காங்க பாருங்களா அந்த ஸ்லாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கோட இருக்கிறது பாஞ்சு செகண்ட் சரிங்க இங்கிருந்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்களா அதுலேயே டைம் இல்லையா படிச்சுக்கிட்டே வரணும் இது இங்கே எனது அப்படிங்கிற வார்த்தை படிக்கும்போது பாஞ்சு செகண்ட் தான் அதுல ஆயிருக்கணும் எச் ஆகுதோ கம்மியாக அப்படி ஆயிடக்கூடாது ஓகேங்களா அது கம்மி ஆனாலும் பரவாயில்ல கம்மியானாலும் நீங்க ஃபஸ்ட்டாக எழுதுறீங்க அப்படின்னு அர்த்தம் எச்சா ஆயிருச்சுன்னா வச்சுக்கீங்களே நீங்க பாஞ்சு செகண்ட்ல எழுத வேண்டியதை பாஞ்ச செகண்ட்ல ஆடியோ போட வேண்டியது இருபது செகண்ட்ல போட்டுருக்கீங்க சரிங்க அப்படின்னு நடத்தும் அதனால இப்போ அப்படி போடாதீங்க கம்மியாக பாஞ்சுக்குள்ளே வந்தாலும் சரி ஆனால் பாஞ்சு வரணும் இந்த ஒரு கோடைனா பாஞ்சு ஒவ்வொரு கோட்டுக்கும் பாஞ்சு செகண்டு அர்த்தம் சரிங்களா இது பாஞ்சு செகண்டு இங்கேருந்து இந்த கோட்டுக்கு வந்தால் இது ரெண்டு கோட் இருக்குங்களா அப்போ முப்பது செகண்டு சரிங்களா அப்படியே இங்கேருந்து இதுக்கு வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு செகண்டு அடுத்து இங்கே வந்தீங்கன்னா அறுபது செகண்டு ஒரு நிமிஷம் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்களா சரிங்களா ஸோ இதுதான் இதுலேருந்து இது வரைக்கும் பாஞ்சு செகண்ட் படிக்கணும் ஒவ்வொரு கோட்டுக்கும் பாஞ்சு பாஞ்சு செகண்டு கே கேப் இருக்கு இந்த ஸ்பீடில் தான் நீங்க படிக்கணும் ஏன்னா ஸ்பீட் ஆடியோ போடணுன்னா குறிப்பிட்ட அளவு ஸ்பீட்ல தான் படிக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்கு சரிங்களா குறிப்பிட்ட அளவு இருக்கு நம்ம பாட்டுக்கு வேகமாக படிச்சிட்டு போயிட முடியாது மெதுவும் படிச்சுட்டு போயிட முடியாது இதுதான் இந்த அளவு சரிங்களா ஸோ இங்கே வரும்போது நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் படிக்கிற போது உங்க ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா அதில் ஒரு நிமிஷம் காட்டணும் கம்மியாக காட்டினாலும் சரி ஐம்பது செகண்டு காட்டினாலும் சரி ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே காட்ட காட்டுற அளவுக்கு நீ பொறுமையாக ரொம்ப பொறுமையாக படிச்சிடாதீங்க ஏன் எழுத முடியாது அப்படின்ட்டு ஏன்னா நீங்க நல்லா ஒரு வா பத்து வாட்டி பன்னெண்டு வாட்டி நல்லா பாத்து ஸ்டோக் மெமரி பண்ணிட்டு தான் நீங்கள் எழுதவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டமும் இல்லையா லோயரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி ஏன்னா பிகினர்ஸ் இப்போ வந்து லாயர் இல்லையா ரொம்ப ஈஸி தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் டக்குன்னு ஸ்பீடு கொண்டு வந்துடலாம் ஆனால் அது தமிழ்லாம் ரொம்பவே ஈஸி ஓகேங்களா அதனால ஸ்பீடு எடுத்தோடனே கரெக்டாக நீங்கள் கம்மியாக போட்டாலும் சரி எச்சா போடாது இது மாதிரி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும் நீங்கள் படிச்சிக்கிட்டே இந்த டைமாக கை வச்சு படிச்சுக்கிட்டே எழுதுங்க ஸ்பீடு போடுங்க ஆடியோ போடும்போது கை வச்சு போடுங்க ஸ்பீடு பார்த்து எழுதுறீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்பயும் கை வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் ஸ்டோக் பார்த்து எழுதுங்க அந்த வேர்ட்ஸ்ல கை வச்சுட்டு வேர்ட்ஸே பார்த்து எழுதுங்க தெரியாத ஸ்டோக் இங்க பா பக்கத்து பக்கத்தில் பாத்துக்கலாம் ஸ்டார்டிங் எழுதும்போது எல்லாம் யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்கே ஸ்டோக் பார்த்து ஆகணும் ஒரு பத்து ஒரு ஏழாவது வாட்டி எட்டாவது வாட்டி எழுந்தபோது இந்த வார்த்தையை மட்டுமே பார்த்து நீங்க ஸ்டோக் போடணும் சரிங்களா இது இந்த ஸ்டோக் விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஸ்டோக் மெமரி ஆன பிறகு தான் நீங்கள் ஆடியோ போட ஆரம்பிக்கும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா சரி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள இப்போ மொத்தம் ஏழு நிமிஷத்துக்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு நிமிஷங்களா மேலே இந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் நாலு நிமிஷம் இதுக்கு முன்னாடி ஸ்பீ இருக்குது மூணு நிமிஷம் இருக்குது ஸோ இங்கே வந்து நாலு வருது அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் அதாவது இங்கே வந்துன்னா நாலு புள்ளி பதினஞ்சு செகண்டு ஒரு கோட்டு பதினஞ்சு செகண்டுங்க சரிங்களா அடுத்து வந்து இங்கே வந்துன்னா ரெண்டு கோட்டு இருக்குங்களா ஸோ நாலு புள்ளி நாலரை செகண்டு அது நாலு புள்ளி முப்பது செகண்டு அடுத்து நான் அது நாலு நிமிஷம் முப்பது செகண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு கோட்டு இருக்குங்களா நாற்பத்தஞ்சு செகண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ நாலு நாலாம் நிமிஷம் இது அஞ்சு நிமிஷங்களா ஸோ அது மாதிரி ஒரு ஆறு நிமிஷம் ஏழாம் நிமிஷம் மொத்தம் ஏழு நிமிஷம் ஸ்பீடு அவ்வளோதான் சரிங்களா